ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். ரீசெண்டாக நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 4 days வந்து அம்மா வீட்டில் இருந்திருந்தேன். அந்த விளாக் வந்து விநாயகர் சதுர்த்தி விளாக்கு முன்னாடி விளாகை போட்டிருப்பேங்க. அம்மா வீட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வீட்டில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே லக்கேஜை கொண்டு போய் வச்சுட்டு செடிகளை தாங்க பார்த்தேன். செடி எல்லாமே எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா, வாடிடுச்சா அப்படின்னு தான் பார்த்தேன். பரவாயில்லைங்க, என் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்துருக்காரு. எந்த செடியுமே வந்து வாடலைங்க, எல்லாமே நல்லாவே தளஞ்சிருந்துச்சு. சின்ன சின்ன மொட்டும் இருந்துச்சு, அதை பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ரோஸ் செடியிலையும் வந்து ஒரு செட்டு பூவெல்லாம் பூத்து முடிஞ்சு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த செட்டு பூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய மொட்டு விட்டுருக்குதுங்க, 5-6 மொட்டு இருக்குது. வெளியில் வாசலில் குப்பை வந்து 4 நாளாக கூட்டாமல் அவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துருந்துச்சுங்க. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே வந்து இருந்துச்சு. ஏன்னா பாப்பா வந்து வெளியே விளையாடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காகவே வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் உள்ளே இருக்கிற செடிகளும் வந்து நல்லாவே தளஞ்சிருந்துச்சுங்க. நம்ம எப்போ ஊருக்கு போனாலும் அங்கே வந்து போய் ஜாலியாக தான் இருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன தான் வேலை இருக்குன்னே தெரியாதுங்க, எப்படியாவது வந்து வேலை வந்துடும். 2 நாள் ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு 2 நாள் வீட்டில் வேலை இருக்கும். என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் இந்த டஸ்ட்டு எங்கேருந்து தான் வரும்னே சொல்ல முடியாதுங்க, வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு பிடிச்சிரும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. காலையிலேயே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் அந்த மழை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்தாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா தோசை தான் பண்ணேங்க. அதுக்கு 1 கப் ரவைக்கு வந்து 2 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து ஊற வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. அதுக்குள்ளேயே குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து சாப் பண்ண சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாப்பாவுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஊற்றும்போது தண்ணியோட அளவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இந்த ஹோல்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகும். மொறுமொறுன்னு ரவா தோசை கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இந்த தக்காளி சட்னி வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் வணக்கிட்டு அது கூட வந்து தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து தக்காளியோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு கடுகு உளுந்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டுங்க. இந்த சட்னி உள்ளே கொட்டி அதை வந்து நல்லா வணக்கிடலாம். இந்த சட்னிக்கு வந்து இந்த மாதிரி வணக்கி சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சட்னி ரொம்ப ஃபேவரட். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இடையில வந்து பாப்பாவுக்கு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு இந்த மாதிரி கொடுத்தேன். இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அது கூடவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வரும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது டக்குனு சாப்பிட்ணும்னு தோணும் இல்லைங்களே, எப்போது அப்போ வந்து நம்ம டக்குனு செஞ்சுக்கலாம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து சுண்டல் குழம்பு செஞ்சுங்க. அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் குருமிளகு போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் எந்தளவு வணங்குதோ அந்தளவு டேஸ்ட் இருக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா வணக்கிடலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா வந்து கறியாமல் இருக்கும். சுண்டல் வந்து ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுலேயே கேஸ் ஆன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதே வந்து அந்த மசாலா கூட நல்லா வந்து ஒரு பரட்டி பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே புளி கரைச்சி வச்சுக்கோங்க, அது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. புளி நிறைய எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குழம்பு கூட காய்கறி போடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போது ஒரு தக்காளி, இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த குழம்புக்குள் இருக்கிற கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க.
அது கூடவே வந்து சைடு டிஷ்க்கு முட்டை வந்து வறுத்துட்டேன். சனாசாராக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேங்க. முட்டை வறுக்கும்போது ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாவமா இருக்கு அடி தங்கம். தொத்து கை கவனும், ஓகேவா? தொத்து கை கவனும். சாப்பிட்டு நம்ம போய் தாப்பத்து வந்தனா அடுத்த தாப்பத்து வந்தனானுதான் வந்துக்கிறேன். நாய் குத்து சாப்பிட்டு. இந்த நாய்க்குட்டி வந்து நம்ம வீட்டு கேட்டுக்கு முன்னாடியே வந்து நின்று கொஞ்சம் நேரமாக கத்திட்டு இருந்துருக்குது. அப்புறம் சனாசாரா தான் கூப்பிட்டு அம்மா பாருமா பாருமா அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் போய் பார்த்தேங்க, ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆசை இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பாலோ பிஸ்கட் ஏதோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துங்க. ஃபுட் எடுத்துகிட்டு போய் அது கொடுத்துட்டு இருந்தேங்க. பார்க்க பாவமாக இருந்துச்சு, ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. சனாசாரா பாசமாக தான் இருந்தாங்க. எனக்கு அதை வச்சுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் சனாசாரா கொஞ்சம் குழந்தைய இருக்கிறதுனால அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டவுட்டு தான். அவங்களுக்கும் அதை பற்றி தெரியாது இல்லைங்களா, பொம்மை மாதிரி இழுத்து கை கால்லாம் ஏதாவது இழுத்து விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு பெரிய பயம். கொஞ்சம் நேரம் விளையாட வச்சதுக்கப்புறமா அதை கொண்டு போய் விட்டாச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நைட்டு டின்னர் எனக்கு மட்டும்தாங்க, அதனால் மேகி சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன். இப்படி தாங்க அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டே ஃபுல்லாகவே போச்சு. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.